हाय फ्रेंड्स, वेलकम टू देवी किचन। वांग फ्रेंड्स, இன்னைக்கு பிரெட் வச்சிட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கேன். சாண்ட்விச் பிரெட் தான் எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரெட்ல இருக்க அந்த ஓரம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இந்த சைஸ்ல கட் பண்ணிருக்கேன். எந்த சைஸ் பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஆயில் விட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா ப்ரெட்டும் பொரித்து வச்சுட்டேன். இந்த கலர் வர அளவுக்கு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு. அடுப்பில் கடாயை வச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு 1 கப் எடுத்திருக்கேன் பால். பசும்பால் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் பால் நம்மளுக்கு வீட்டில் இருக்கோ அந்த பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆழ திரண்டு வரும், நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கலக்காத பாலை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ரெசிபி நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பால் நல்லா காஞ்சி வருது, நல்லா சுண்டி வரட்டும். இந்த டைமில் நான் வந்து 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு 4 முந்திரி 4 பாதாம் வந்துட்டு நல்லா இடித்து இதோட சேர்த்துக்க போகிறேன். நம்ம இடித்து சேர்க்கும் போது நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், அப்போ வந்து நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு 2 ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு பால். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க பிரெட் துண்டெல்லாம் இதோட கலந்துக்கலாம். ரொம்பவே சீக்கிரமாக 10 நிமிஷம் தாங்க ஆயிடுச்சு எனக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிரெட்டு வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.